ஏய், என்னடா நடக்குதுங்க? காலையில் யதார்த்தமாக எழுந்திரிச்சு ட்விட்டருக்குள்ளே போனால் ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்தியா ஃபுல்லாக. சரி, என்னதான் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்டின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு பொண்ணோட உடம்ப சாக்காடக்குள்ளேருந்து அப்படியே எடுத்து தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தோன்னே செம்ம ஷாக். எனக்கு மறந்து போயிட்டதாவது ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு அந்த வீடியோ. ரெண்டு மூணு வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ் வந்துட்டு இருந்தது, பார்த்தோன்னு ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டேன். சரி, என்னடா இப்போ எங்கே தான் இது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம பாண்டிச்சேரியில். யார் அந்த பொண்ணு, என்ன ஏது மற்ற டீலெலாம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் வருது. என்னன்னா, அந்த சாக்கடையிலேருந்து எடுக்கப்பட்டது வெறும் 9 வயசு குழந்தையோட பாடி தான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறாங்க. என்ன இன்ஃபர்மேஷன்றத பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கும் ஆக்சுவலாக ட்ரெண்டிங் தான் அது. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு கப்புள்ஸ் வந்து பைக்கில் வந்து ஊர் ஊராக நாடு நாடாக போய் சுற்றி பார்க்குறத வந்து ஹாபியாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் ஃபெர்னாண்டா அவங்க ஹஸ்பண்டோட ஒரு இடத்துல நம்ம இந்தியாவில் சவுத்தில் சுற்றி பார்த்து ஸ்ரீலங்காலாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஜார்க்கண்டில் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ட் போட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஃபெர்னாண்டாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கல, டென்ட் போட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு 8 பேர், அந்த 8 பசங்க வந்து அடையாளம் தெரியாத பசங்க வந்து அந்த ஹஸ்பண்டை வந்து அடிச்சு போட்டு அந்த ஃபெர்னாண்டா அப்படின்றவங்களை வந்து ரேப் பண்ணிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். அது மூலியமாக இந்த வீடியோ சொல்லணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பல கேஸ் இந்த மாதிரி தோண்டி தோண்டி போய் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டிஸ் 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 நம்ம சோசியல் மீடியாஸ்லாம் பார்க்குற மாதிரி ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை மட்டும் அப்படியே இருக்கும். இந்த சைடு பேர் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ நிலமை. இன்றைக்கெலாம் வரிசையாக 3 பேருமே ட்ரெண்டிங்கில் இருக்குது, ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெர்னாண்டா. நார்த் சைடு இன்னொரு ஒரு பொண்ணுக்கு ஏதோ சம்திங் நடந்திருக்கு போல, ஜஸ்டிஸ் ஃபார் அன்கிட்டா பண்டாரி அப்படின்னு சொல்லி இந்த 3 டேகும் வரிசையாக நிற்குதுங்க. ஆர்த்தி அப்படின்ற 9 வயசு பொண்ணு தன்னோட வீட்டுக்கு வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா வழக்கம் போல், சரிங்க தானே பிள்ளை விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. ஸோ விளையாண்டுட்டு இருந்த பொண்ணை கொஞ்ச நேரம் கழிச்சு காணான் தேடுறாங்க. ஸோ சுற்றி முற்றி பார்க்கவங்களுக்கு சொந்தக்காரங்க வீடு, அப்போ அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெலாம் போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஆர்த்தி அப்படின்ற குட்டி பாப்பா வந்து காணும். ஸோ அந்த பாப்பாவை தேடி ரொம்ப நேரம் தேடி பார்த்ததில் காணான்னு தெரிஞ்சோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏரியாவை சுற்றி உள்ள சிசிடிவிஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிய வருது இந்த ஏரியாவை விட்டு பாப்பா எங்கேயுமே போகல, இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. தேடுறாங்க, தேடி ஒன்றே மட்டும் தெரியல, ஒரு 4 நாள் இழுக்குது அந்த கேஸ் வந்து. 4 நாள் ஆகியும் அந்த பாப்பாவை கண்டுபிடிக்கல. ஸோ 4 நாளுமே அந்த ஏரியாவில் உள்ளவங்க, அந்த ஏரியாவில் உள்ள சின்ன சின்ன பசங்க, ஏரியாவில் உள்ள போய் அவங்க அவங்களோட உதவியால் வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சுத்தமாக கிடைக்கவே இல்லை. 4 நாள் கழித்து, அதாவது மார்ச் 1st வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. சார், அந்த மாதிரி சாக்கடையில் ஒரு மாதிரி ஒரு துணி மிதக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு மிதக்குது, ஸோ நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் காலில் வந்தோன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே ஓடி வந்து பார்க்குறாங்க. அந்த சாக்காடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பாப்பாவோட வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சாக்காடையில் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்காடில் துணி மூட்ட மாதிரி மிதக்குன்னு சொன்னாங்க, அதை எடுத்து பார்க்குறாங்க. அது ஆக்சுவலாக பெட்ஷீட்டு, ஒரு வேட்டி, இதெல்லாம் சுற்றி வந்து அந்த ஒரு ஆர்த்தின்னு சொன்னால அந்த பாப்பா, அந்த பாப்பாவை கொன்று அந்த இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. அந்த கொன்று கைகாலெல்லாம் உடச்சி அந்த ஒரு வேஷ்டி பெட்ஷீட்டை வச்சு பொத்தி கவர் பண்ணி அந்த சாக்காடைக்குள்ளே போட்டிருக்காங்க. அது எடுக்கும்போது அந்த பாப்பாவோட உடம்புலாம் அழுகி இருந்திருக்கு. ஸோ சுற்றி உள்ள எல்லாருமே கதறி எழுதியிருக்காங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே, அந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களுமே கதறி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பாப்பாவோட பாடி எடுத்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் இந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. இதை பார்த்த புதுச்சேரி மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்னுமா நீங்கள் கண்டுபிடிக்காம இருக்கீங்க, 4-5 நாள் ஆச்சு, யாரும் குற்றவாளி, என்ன நடந்துச்சு, எதுவுமே நான் கண்டுபிடிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் பண்ண தொடர்ந்து 2 பேரை வந்து விசாரணைக்காக கைது பண்ணுறாங்க. ஒருத்தனோட பேர் கருணாஸ், ஒருத்தனோட பேர் வந்து விவேகானந்தன். அந்த விவேகானந்தன் அப்படின்றவோட வயசு வந்து 60 to 60 கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விசாரணையெல்லாம் ஒவ்வொரு உண்மையா போலீஸுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னா, இந்த பாப்பா வந்து வீட்டுக்கு வெளியே விளாண்டுட்டு இருந்திருக்கு. விளாண்டுட்டு இருக்கும் போது அந்த கருணாஸ் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த விவேகானந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அவரோட வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்கான். சம்திங் ஏதோ சொல்லி அந்த பாப்பாவை வந்து அந்த விவேகானந்தன் அப்படின்ற வீட்டுக்கு வந்து கூட்டு போயிருக்கான். ஸோ அந்த பாப்பாவை போனதுக்கப்புறம் அந்த பாப்பாவை வந்து ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த முயற்சியில் அந்த பாப்பா தன்னோட உயிரை விட்டுருக்கு. இதில் ஈடுபட்டது அந்த 2 பேர் மட்டும் இல்லை, இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்றதும் அந்த விசாரணையில் தெரிய வருது. ஸோ இப்படி அவங்க அந்த பாப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த கைகாலெல்லாம் உழைச்சி ஒரு சாக்கு முடையில் கட்டி அதுக்கப்புறம் அந்த சாக்காடில் போட்டிருக்காங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் வந்து தேடிட்டு இருந்திருக்காங்களா அந்த 4 நாள், அந்த 4 நாள் போலீஸ் தேடிட்டு இருந்திருக்கப்போ போலீஸ் கூடயே ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, இங்கே பாப்பா இங்கே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹெல்ப் பண்ணவனும் இந்த ஒரு கேஸில் இன்வால்வ் ஆனவனும், அதாவது இந்த பாப்பா இறந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றது விசாரணையில் தெரிய வருது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 5-6 பேரோட வயசும் below 18, அதாவது மைனர் பசங்க எல்லாருமே. இந்த பசங்களுக்கு இந்த ஒரு தாட் வர்றதுக்கு, இப்படி பண்ணும் அப்படின்றதுக்கு என்ன ஒரு தைரியம் கொடுத்துருக்கு, எதனால் இந்த மாதிரி தைரியம் வந்திருக்கு, எதனால் இந்த மாதிரி மைண்ட் அவங்களுக்கு மாறி இருக்குது அப்படின்னு அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த ஏரியாவில் வந்து கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போராட்டம் பண்ண இடத்துலையுமே எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஞ்சாவை நிறுத்துங்க, கஞ்சாவை வந்து தடை பண்ணுங்க. உறுதி போடு, உறுதி போடு.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து யாராவது யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி தான் போராட்டமே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஊரில் அந்த ஏரியாவில் வந்து கஞ்சா வந்து பாப்புலராக இருந்திருக்கு, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர். வெறும் 9 வயசு குழந்தைங்க, என்ன காரணம் சொல்லியும் இந்த கேஸை வந்து டைவெர்ட் பண்ண முடியாது யாராலையும். இதில் இந்த போராட்டம் பண்ணாங்க இல்லையா, இந்த சம்பவத்து இப்படி நடந்தது காரணமானவங்களும் கைது பண்ணணும் அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, ஸோ அவங்கள ஒருத்தவங்க சொல்கிறாங்க இதில் சம்மந்தப்பட்டவங்கள நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடுங்க சார், இதுலையா நிறைய பேருக்கு புத்தி வரட்டும், அப்படியே திருந்தட்டும், இந்த நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளவு ஒரு வலியும் வேதனையும் இருந்தா சொல்லியிருப்பாங்க. இது அவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் மனசுலயும் இல்ல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை தான். ஏன்னா இந்த தண்டனை, இந்த தப்பு அப்படின்றது வந்து வரிசையா நடந்துகிட்டே இருக்கக்கூடிய தப்பு. இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நாளைக்கு இப்படி நடக்காதுன்னு வந்து யாராலையும் உத்தரவாதம் கொடுக்கவே முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க எந்த ஒரு போலீஸும். இது நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் மனசுலயும் இருக்கிற மாதிரி தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். அந்த தண்டனைகள் கடுமையாக்கப்படும் பொழுது தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உரைக்கும். அது என்னதான் கஞ்சா போதையில் இருந்தாலும் சரி, வேற என்ன நினப்பா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எதுவும் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தன் யோசிக்க கூட முடியாத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. இந்த வீடியோ யாராவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லை வேற யாரும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி உள்ளவங்கள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கஞ்சாவை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ரீல்ஸோ இல்லை ஃபோட்டோஷூட்டோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க, இல்லை அவங்க மேலே ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த விஷயங்களை தடுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும். என்னை பொறுத்தவரை இதுவும் ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் கஞ்சா அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி பார்க்குறாங்க நிறைய பேர். வந்து அந்த ஒரு பொருளை எடுத்துட்டா வேற ஒரு உலகம் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ உள்ள டைம்ல. என்னதான் படங்களில் வருது அப்படின்னா அந்த படங்களில் போட்டுருவாங்க முழுக்க முழுக்க இது கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு, படங்களை தாண்டி நம்ம ரியாலிட்டிக்குள்ள சோஷியல் மீடியாவுக்குள்ள கஞ்சாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதை ப்ரொமோட் பண்ற விதமா சில பேர் போடக்கூடிய போஸ்ட்களோ கருத்துக்களோ வீடியோஸோ ரீல்ஸோ அதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அதை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுங்க. கஞ்சாவை தடுக்கிறதுக்கு இதுவே ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும். இப்போ உள்ள நிறைய பேர் இந்த ரீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அதிகமாக இது இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டிலே நிறைய பேர் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து இருக்குது. இந்த மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறவங்களோட மைண்டு வந்து கஞ்சா அடிச்சதுனால தான் இப்படி ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஞ்சா தரக்கூடிய போதையினால தான் இப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதைன்றது வந்து கஞ்சால மட்டும் இல்லை, இன்றைக்கி அவ்வளோ பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு ஒரு ரிஸ்ட்ரிக்டாவது பண்ணலாம் நம்மளோட கவர்மெண்ட். இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்னதான் பல காரணங்கள் இருந்தாலும் உண்மையிலேயே போதை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் உங்கள் குழந்தைகள் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு வெளியே விளையாடுறாங்கனாலோ உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியிருக்காங்க அப்படின்னாலோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி அவங்கள போய் சும்மா பார்த்துட்டு வாங்க, சும்மா பேசிட்டு வாங்க, ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் பேசுங்க. ஏன்னா நேற்று ஒரு நியூஸ் வருது, இன்னைக்கு காலையில் தான் நியூஸ் வருது, நேற்று நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு பையன் இருக்கா, சின்ன பையன் இருக்கான், இப்பவும் நடக்குது கிட்னாப்பிங், இப்பயும் நடக்குது. அந்த பையன்கிட்ட ஒரு லேஸ் பாக்கெட்டும் ஒரு 50 ரூபாயும் கொடுத்து காரில் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பையன் அந்த கிட்னாப் பண்ணவங்களோட கொஞ்சம் ஒரு கவனக்குறைவுனால கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கான், அவங்க அம்மா வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்க, எதுவாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க, விழிப்புணர்வோடு இருக்க சொல்லுங்க. ஸோ ஓகே கைஸ், யார் என்ன சொன்னாலும் இதுக்கு வந்து ஒரு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு கடுமையான தண்டனை வழங்கப்படணும். அப்போனா தான் இந்த குற்றங்கள் வந்து படிப்படியாக குறையும். ஏன்னா இப்போ இருக்கிற ஃபுல்லோ வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. கிட்னாப்பிங், கஞ்சா, ரேப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரீசெண்ட் டேஸாக ரொம்பவே அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய இந்த 2-3 விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் முக்கியமான விஷயம் வந்து போதை தான். ஸோ அதையும் பேன் பண்ணணும். அதை தாண்டி தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இந்த கிரிமினல்ஸுக்கு இந்த மைனராக இருந்தாலுமே அவங்க வந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணி என்கவுண்டர் பண்ணுறீங்களோ இல்லை பாத்ரூமில் தடுக்கி விழுகிறாங்களோ இதெல்லாம் வந்து என்னன்னு தெரியாது, எங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை வந்து உங்களுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற என்னோட குரலை இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.